ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நச்சுன்னு நாலு கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வெள்ளை துணிகளில் ஆகிற அந்த மஞ்சள் கறை, துணிகளை எல்லாம் எப்படி பளிச்சுன்னு துவைக்கிறது, இது மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் கிளாத் வந்து ரொம்ப அழுக்காக மஞ்சள் கறை எண்ணெய் கறை எல்லாமே படிஞ்சிருக்கும், இது எல்லாத்தையும் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1, இப்போ வெள்ளை துணிகள் வந்து எவ்வளோதான் துவைச்சாலும் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம நீலமெல்லாம் போடுவோம், அது போடலைன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்கும். இதை எப்படி பளிச்சுன்னு துவைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு கர்ச்சீஃபும் ஒரு உள்பனியன் ரெண்டையும் எடுத்துருக்கிறேன். பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் பழுப்பு கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஷர்ட் இல்லை, அதனால தான் இதை எடுத்துருக்கிறேன் நான். இப்போது ஒரு பக்கெட்டில் ஆஸ்பிரின் மாத்திரை, இது எல்லா மருந்து கடைகள்லையும் நமக்கு கிடைக்கும், இந்த மாத்திரையை ரெண்டு மாத்திரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன், அதனால் ரெண்டு மாத்திரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தண்ணிக்கு அளவாக, போடுற துணிக்கு அளவாக ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. ஒரு நாலுலேருந்து அஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மாத்திரை தானாகவே கரையுது. இந்த மாத்திரையை போட்டு நம்ம ஊற வைக்கிறதுனால துணிகள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க, வெள்ளை துணிகள் எல்லாமே. நீங்கள் மெஷினில் போடுறதானா இந்த மாத்திரையை பவுடர் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதை ஊற்றிடுங்க. ஏன்னா திட்டு திட்டாக எங்கேயாவது துணியில் படியக்கூடாது, அதனால தான். இப்போ நம்ம துணிகளை இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை கொட்டிட போகிறோம். இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதில்லை மறுபடியும். இந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கிறேன். இதோட நம்ம துணி துவைக்கிறதுக்கு எந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிட்டர்ஜென்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடராக இருந்தாலும் இல்லை லிக்விடாக இருந்தாலும் எதுனாலுமே, நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் எதுனாலுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். போட்டு இந்த துணியை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். சோப்பு இருந்தால் கூட சோப்பை போட்டு இந்த தண்ணியில் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஊறின உடனே எடுத்து கையால் லேசாக கசக்கிக்கலாம். நீங்கள் கல் இருக்கிற மாதிரி இருந்தால் கல்லில் கூட வச்சு துவைச்சிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால கையால் இப்படி நம்ம தேய்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த தண்ணியை கொட்டி இதை நல்லா, சாதாரணமாக துணி நம்ம எப்படி அலசுகிறோமோ அதே மாதிரி இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த ஊற வைக்கும் பொழுதே அழுக்கு எல்லாமே போயிடும், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. இந்த 2-3 தடவை நம்ம இத்தனை அந்த சோப் போகிற வரைக்கும் நல்லா இதை அலசி எடுத்துக்கலாங்க. எல்லா வெள்ளை துணி, யூனிஃபார்ம், ஷர்ட்டு எல்லாமே, சாக்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டேன். இதை காஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கர்ச்சீஃபும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு. இப்போ இது காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த உள்பனியின் எவ்வளோ அருமையாக இந்த கர்ச்சீஃபும் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம சம்டைம்ஸ் பபிள் கம் எல்லாம் சாப்பிடுவோம், சாப்பிடும்பொழுது அது வந்து ஏதாவது துணியில் ஒட்டிக்கும், இல்லை நம்மளுக்கே தெரியாமல் கூட ஒட்டிக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த டீஷர்ட்டில் வந்து பபிள் கம் ஒட்டியிருக்கு, எடுக்க முடியல. இப்போ இதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் ஐஸ் கியூப் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஐஸ் கியூபை இந்த பபிள் கம் ஒட்டின அந்த இடத்துல நம்ம மேலால் வச்சுக்கலாங்க. வச்சு அந்த ஐஸ் கியூப் லேசாக உருகி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். இப்போ லேசாக நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுங்க. எப்படின்னா அது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த பபிள் கம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகும்போது நமக்கு துணியிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பெரிய பீஸ் வந்துடுச்சு ஈஸியாக. சின்ன சின்ன பீசஸ், ரொம்ப இதாக ஒட்டி இருக்கிற பீசஸை இன்னும் கொஞ்சம் இந்த ஐஸ் கியூபை தடவி நம்ம கையால் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள் எப்படி நல்லா க்ளீன் ஆகிடுச்சின்னு, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, எல்லா பீசஸுமே வந்துடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
அடுத்ததான் நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்க போகிறோங்க. டிப் நம்பர் 3, நம்ம கிச்சன் கிளாத் எல்லாம் ரொம்பவுமே அழுக்காக இருக்கும். எண்ணெய் கரை, மஞ்சள் கரை எல்லாமே, எல்லா கரைகளுமே இருக்கும், குழம்பு கரை எல்லாமே இருக்கும். இதை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கிறேன். இதோட பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினீகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம சூடான தண்ணியை ஊற்றுறோங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தால் ரொம்ப சூடாக ஊற்றும் பொழுது உருகிடும். பார்த்து ஊற்றுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு ஊற்றி மறுபடியும் அதோட நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது இப்படியே ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். நல்லா சூடாக இருக்குது தண்ணி. அந்த சூடான தண்ணியில் வினீகர், பேக்கிங் சோடா ப்ளஸ் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறின உடனே கையால் நம்ம தேய்ச்சிக்கலாம். நீங்கள் கல் இருந்ததுன்னா கல்லை போட நல்லா எடுத்து கல்லை அடித்து துவைச்சிக்கலாங்க. நான் இப்போ கையிலேயே தான் துவைச்சி காமிக்கிறேன். முந்தி இருந்ததுக்கு எப்படி கரை போகுது பாருங்கள், அந்த கரைகள் அழுக்கு எல்லாமே. இப்போ இதில் இதை வந்து நல்லா நீங்கள் கையில் நல்லா அடித்து துவைச்சிங்க, இல்லை நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்லா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா, அதாவது அந்த சோப் போகிற வரைக்கும் நல்லா துவைச்சி எடுத்துக்கலாங்க, அலசி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து எல்லா இல்லத்தரசிகளுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே கிச்சன் கிளாத் யூஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப அழகாக வச்சுருக்கேன், நீட்டாக வச்சுருக்கேன்னால யாருமே சொல்ல முடியாது. எல்லா கிளாத்துமே இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள். அலசி எடுத்தோன்னா நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். காய போட்டுடுறேன், காஞ்ச உடனே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பளிச்சுன்னு ஆயிருக்குது பாருங்கள். முந்தி இருந்ததுக்கு இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம துணிகள்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கரை ஆயிடுச்சுன்னா எப்படி போக்குறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த கர்ச்சீஃபில் வந்து மஞ்சள் கரை ஆயிருக்குது. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு பேப்பர் டவல், அதாவது டிஷ்யூ பேப்பர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு முதல்ல அந்த மஞ்சள் கரை இருக்கிற இடத்த வந்து நல்லா தேய்ச்சி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த மஞ்சள் அந்த கரை எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வைக்கிறீங்களோ அந்த அடிப்பகுதியும் துடைச்சிருங்க. இப்போ இதோட நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைசால் யூஸ் பண்ணியிருக்கேன். லைசாலுக்கு பதிலாக நீங்கள் ஹார்பிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த மஞ்சள் கரை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அந்த இடத்த அலசி எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஆனால் அந்த இடம் வந்து துணிகளில் மற்ற இடத்துக்கு படாத மாதிரி நம்ம அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற இடத்துல பட்டுச்சுன்னா அந்த இடமும் சேர்த்து கலர் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ட்ராப் துணி துவைக்கிற லிக்விட் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்குறேன். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, கரையே போயிடுச்சு. நீங்கள் எங்கிட்ட ஹார்பிக் இல்லை, லைசால் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் லைசால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹார்பிக் இருந்ததுன்னா ஹார்பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் காய வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. காஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம கார்னரில் தான் மஞ்சள் தேய்ச்சோம், மஞ்சள் கரையே இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.